என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பாதையை தேடி அழகு நடனங்களும் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பாதையை தேடி அழகு நடனங்களும் அபிநயங்களும் ஒன்று கூடி வரும் மேடை. தியானம் சிறந்தது, தியானத்திலும் சிறந்தது வாசித்தல். அமைதி மட்டுமே ஒழிக்கும் அரங்கத்தில் அறிவுக்கென ஆயிரம் ஆயிரம் புத்தகங்கள். கண்ட கனவுகள் நிறைவேறும் கல்வியோடு மட்டுமல்ல, உறுதியான வேலையோடும். பரந்த உலகத்தில் சிறந்த கல்லூரி ஞானமணி பொறியியல் கல்லூரி. ஞானமணி கல்வி நிறுவனங்கள், சேலம், நாமக்கல், NH7, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். CMS Educational Institution, Namakkal. Engineering Polytechnic MBA B.Ed. CBSE School. 10th Plus 2 முடித்துவிட்டு என்ன படிப்பது என்று யோசிக்காதீர்கள். நாமக்கல் CMS கல்லூரியில் சேர்ந்து வெற்றியோடு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வேலைக்கு செல்லுங்கள். படிக்க பணம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். நாமக்கல் CMS கல்லூரியில் சேர்ந்திடுங்கள். தரமான கல்வியை செலவில்லாமல் பெற்றிடுங்கள். உங்களது அறிவையும் திறமையையும் வெளிக்கொண்டு வர CMS கல்லூரியில் சேர்ந்திடுங்கள். நீங்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள். CMS Educational Institutions, நாமக்கல். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பையன் பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டான். What next? என் பையனுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை சார். எந்த காலேஜில் சேர்க்கறதுன்னு தான் ஒரே குழப்பமா இருக்கு. என் பையன் படிக்கிற மகேந்திரா காலேஜில் சேர்த்து விடு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் எல்லாமே அல்ட்ரா மாடர்ன், வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல கிளாஸஸ். படிக்கிறப்பவே பசங்களை மாஸ்டர்ஸா மாத்தி பிளேஸ்மெண்ட்ட உறுதிப்படுத்துறாங்க. என் பையனோட இன்ஜினியரிங் கனவு மகேந்திராவால நிறைவேறிடுச்சு. மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சேலம் அண்ட் நாமக்கல். படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம். கிங் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிமையான வேளையில் நம்ம கல்வி ஆலோசனை நேரம் நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வெல்கம் பண்ணுறதுல மிக மகிழ்ச்சி எனக்கு. நான் உங்கள் விஜய் ஆனந்த். ஒவ்வொரு நாளும் கல்வி தொடர்பான பல்வேறு சந்தேகங்களையும் பல்வேறு குழப்பங்களையும் தீர்த்து கொண்டு தான் இருக்கும். ஒன்ஸ் அகைன் நம்ம வனேத்ரா முத்தையம்மாள் கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங் கல்வி ஆலோசனை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கோ ஸ்பான்சர்ட் பை CMS எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஞானமணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு தினமும் ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர்கள் முனைவர்கள் நம்ம ஷோவில் கலந்துக்கிட்டு நிறைய கேள்விகளுக்கு, நிறைய சந்தேகங்களுக்கு மிக தெளிவான பதில்களையும் நம்ம கல்லூரிகளை பற்றிய அழகான விளக்கங்களையும் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்று நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் நம்ம வனித்ரா முத்தையம்மாள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட அகாடமிக் டைரக்டர் டாக்டர் ஆர் செல்வகுமரன் சார் நம்ம நிகழ்ச்சி வந்திருக்காரு. ஸோ நிகழ்ச்சி வரவேற்கிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம். கிங் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள், பெற்றோர்களுக்கு என்னுடைய வணக்கம்.
ஓகே, இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம கேட்டு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய புதிய புதிய சந்தேகங்களுக்கு தீர்வு நம்ம இப்போ காண போகிறோம். அண்ட் அதற்கு முன்னாடி, ஆஸ் யூஷுவல், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ மேற்படிப்பு சம்மந்தமான குழப்பங்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, நீங்கள் கண்டிப்பாக நம்ம கிங் 24x7 அப்படின்ற யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஷோ இப்போ லைவில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நம்ம ஷோ ஐ மீன் யூடியூப்பில் போயிட்டு ஃபேஸ்புக்கில் போயிட்டு உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேள்விகள் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு வீக்கும் சண்டே அன்றைக்கி உங்களோட கேள்விகளை நான் நம்ம ஜெயபிரகாஷ் காந்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு ஷோலையும் நம்ம ஜெயபிரகாஷ் காந்தி சார் நம்ம கூட இணைய போகிறாரு. ஸோ அவரையும் நம்ம ஷோ சார்பாக வெல்கம் பண்ணிடுறோம். ஸோ நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம சார்கிட்ட ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். ஓகே சார், வணக்கம் சார். சார் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிகாஸ் நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் இப்போ ஒரு பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ ஒரு பரவலான ஒரு எண்ணம் இருக்குது சார். என்ன அப்படின்னா, பிளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் ஒரு டாக்டர் படித்தாலோ இல்லை இன்ஜினியரிங் படித்தாலோ தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏர்ன் பண்ண முடியும், நிறைய ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேரிட இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு உண்மை, இல்லை நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் சார். இல்லை அப்படி கிடையாது, எல்லா பிரிவுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் உலகம் போற அந்த ஆட்டோமேஷன், டிஜிட்டல், வர்ச்சுவல் ரியாலிட்டி எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் என்ன சொல்றோம், நீங்க ஆர்ட்ஸ் படிங்க, சயின்ஸ் படிங்க, இன்ஜினியரிங் படிங்க, மெடிக்கல் படிங்க, லா படிங்க, எது படித்தாலும் டெக்னாலஜி தெரியாம சர்வே ஆக முடியாது. ஸோ ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்ம படிக்கும்போது டெக்னாலஜி உடைய ஸ்கில் செட்ஸை நம்ம வளர்த்துக்கிட்டே தான் இனிமேல் மிகப்பெரிய வாய்ப்பு. வெறும் பிஇ, வெறும் எம்பிபிஎஸ், வெறும் பிஎஸ்சி டிகிரி, வெறும் பிகாம், பிபிஏ, பெரிய லெவல் வேலை வாய்ப்பு கிடைக்காது. வேலை கிடைக்கும், பட் நீங்கள் எதிர்பார்க்குற பெரிய லெவல், அதாவது நம்ம ட்ரீம் ஆஃபர்ஸ், சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ்லாம் சொல்கிறோம் ஒரு கல்லூரியில். ஒரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா வெதர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், ஒரு சில பேருக்கு 2 லட்சம் 3 லட்சம், சில பேருக்கு 5 லட்சம் 8 லட்சம் இந்த ட்ரீம் ஆஃபர்ஸ் கிடைக்கணும்னா நாம் டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டா ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் வாய்ப்பு இருக்குது. நிறைய ஈவன் ஐடி கம்பெனிஸ் வந்து நாட் ஓன்லி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் தேடி வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ் வராங்க, மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கம்பெனிஸ் வராங்க, ரிசர்ச் ஓரியன்ட் கம்பெனிஸ் அவங்களுடைய டு த பேசிக் ரிசர்ச் ஒர்க், அதாவது அவங்களுக்கு ரிசர்ச் சயின்டிஸ்டை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து அவங்க அந்த சயின்ஸ் குரூப்லேருந்து ஹூஸ் காட் ரிசர்ச் ஆட்டிடியூட் அந்த மைண்ட் இஸ்னா அவங்களும் எடுக்கிறாங்க. ஸோ வாய்ப்பெல்லாம் இருக்குது, பட் அதுக்கு வேண்டிய நம்ம ஸ்கில் செட்டு, நம்மளுடைய பிராண்டிங்கு, நம்மளுக்கு இருக்கிற இன்டெப்த் நாலேஜ் நம்ம எடுக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பில் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வாயில் வந்து வாய்ப்பு இருக்குது, பட் சரியான துறை, சரியான ஸ்கில் செட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டா கண்டிப்பாக வாய்ப்புகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் மாணவர்கள் இடத்திலும் பெற்றோர்கள் இடத்திலும் நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்து படித்தா கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம்.